தமிழ் திரைப்பட பத்திரிகையாளர்கள் சங்கத்தோட விழா சென்னையில் நடந்துச்சு. இந்த விழாவில் நடிகர் ஜெய் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டாரு. அப்போ பத்திரிகையாளர்கள் கேட்ட சில கேள்விகளுக்கு பதிலளிச்சிருக்காரு நடிகர் ஜெய். அப்போ நடிகர் விஜய் பற்றி பேசும்போது, பகவதி படத்தில் விஜய் சார் கூட இணைஞ்சு நடிச்சிருந்தேன், அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் கூட இணைந்து நடிக்கணும் அப்படிங்கிற ஆசையில் இதுவரைக்கும் 150 தடவை வாய்ப்பு கேட்டுட்டேன். ஆனால் விஜய் சார் நீ தான் ஹீரோ ஆகிட்டல்ல, அப்புறம் ஏன்னு சொல்லிட்டாருன்னு தெரிவிச்சிருக்காரு ஜெய். அதுக்கப்புறம் உங்கள் கல்யாணம் எப்போ அப்படின்னு ஜெய்கிட்ட கேட்டப்ப, சிம்புவோட கல்யாணத்துக்கு அப்புறம்தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், அநேகமாக சிம்புவுக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் நடந்துடும்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருந்தார் ஜெய். நடிகர் ஜெய் இப்போ பிரேக்கிங் நியூஸ், ஆர்டி, எண்ணித்துணிக, சிவசிவா, குற்றமே குற்றம் உள்ளிட்ட பல படங்களில் நடிச்சிட்ருக்காரு. இதை தவிர பெயரிடப்படாத புதிய படம் ஒன்றில் சுந்தர் சிக்கு வில்லனாக ஜெய் நடிச்சிட்ருக்காரு. அதே போல் சிம்பு இப்போ கௌதம் மேனனோட இயக்கத்தில் வெந்து தணிந்தது காடு படத்தில் விறுவிறுப்பாக நடிச்சிட்ருக்காரு. வெங்கட் பிரபு இயக்கத்தில் இவர் நடித்து முடிச்சிருக்க மாநாடு திரைப்படம் கூடிய சீக்கிரம் திரைக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் சில்லுன்னு ஒரு காதல் பட இயக்குனர் கிருஷ்ணா இயக்கத்தில் 10 தல படத்துலேயும், கோகுலோட இயக்கத்தில் கொரோனா குமார் படத்துலேயும் சிம்பு நடிக்க இருக்காரு.